வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க் ஸ்டாய். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் டேபிள் அண்ட் போர்ஷன், ஆஃப் வேலைக்கு எப்போ வந்து எக்ஸாம் நடக்க போகுது, என்னென்ன போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கணும் சிலபஸ்ன்றது தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் 12th இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டைம் டேபிள், ஆஃப் வேலி டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2nd வீக்லேருந்து 3rd வீக் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வந்து முக்கியமாக பார்க்கலாம். இப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது, ஃபுல் புக் தான் உங்களுக்கு கவர் ஆகுது ஆஃப் ஏலியில். இங்கிலீஷில் வந்து யூனிட் 1 to 6 ஃபுல்லாக இருக்குது, எல்லா யூனிட்டுமே இருக்குது. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 10, உங்களுக்கு மீதி 11th அண்ட் 12th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனில் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் வந்து சாப்டர் 1 to 11 ஃபுல்லாக இருக்குது, கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸும் வந்து ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. இதில் மேக்ஸ் மட்டும்தான் 2 சாப்டர் வந்து ரிவிஷனில் வைக்கிறதா, மீதி 1 to 10 வந்து இப்போ ஆஃப் ஏலியில் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. முன்னாடி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருவாங்க ஆஃப் ஏலினாலே, இப்போ மேக்ஸ் மட்டும் 2 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனில் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ், இதுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கலாம், எப்படி பிளான் போடணும், இது எல்லா விஷயங்களும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாகவே கேட்கலாம். 10th 11th நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே க்வெஸ்சன் பேப்பரில் வச்சாங்கன்னா மேபி வந்து ஃபுல் சிலபஸ் இருக்க மேக்ஸில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குவார்டைலியில் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் க்வெஸ்சன் பேப்பர் இருந்துச்சு, இப்போ ஆஃப் ஏலி பொறுத்த வரைக்கும் எப்படி எடுப்பாங்கன்றது தெரியல. மேபி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே க்வெஸ்சன் பேப்பர் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சேம் போர்ஷன் தான் இருக்கும், நீங்கள் உங்கள் ஸ்கூல்லையும் வந்து டேரெக்டாக கேட்டுக்கலாம். மேக்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 சாப்டர் கம்மி பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே ஃபுல் சிலபஸ் இருக்கு. ஆஃப் ஏலியில் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து வரப்போகுது. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், எப்படி படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி மேக்ஸ் சென்டம் எடுக்கணும், எல்லா விஷயங்களும் தொடர்ந்து வரப்போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த அப்டேட்ஸ் மறக்காம பார்க்கணும், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கூட அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.